ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் த ட்ராவலிங் டாக்கோஸ். ஸோ இந்த சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வந்து மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோலாம் அப்லோட் பண்ணுவோம், மிஸ் ஆகாமல் வரும். அண்ட் வந்து இப்படி தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபேமிலி கிட்ட வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா அப்படின்னு நான் கேட்டுட்ருக்கும்போது ஒரு இன்சிடென்ட் வந்து கேள்விப்பட்டேன். நான் அப்படி தான் ஒருத்தங்க சொன்னாங்க, நான் வந்து உங்கள் வீடியோ எப்போவுமே நான் வந்து எவ்ரி டைம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் அப்படின்னாங்க. நீங்கள் எவ்ரி டைம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணது அன்சப்ஸ்கிரைப் தான் ஆகும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணனா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆத்தா சத்தியமா தென்னை மரத்துக்கு தானே போட்டேன். வேணாண்டா, என் பொண்டாடி சத்தியமா தென்னை மரத்துக்கு தானே போட்டேன். நான் ஏற்கனவே வந்து போயிருக்கேன்டா. அட என்னன்னு நீங்க, என் புள்ள சத்தியமா தென்னை மரத்துக்கு தானே போட்டேன். எனக்கு நம்பிக்கை இல்ல. நீ இப்படி நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் நான் ஓட்டு போட்ட சீட்டியே கையில கொண்டு வந்திருக்கேன். ஓட்டு போட்ட சீட்டியா? என்னென்ன இங்க பாருங்கண்ணே, தென்னை மரத்துல போட்டுக்கணும். அட என்னன்னு நீங்க, எத்தனை வருஷமா நீங்க கெஞ்சிட்டு இருக்கீங்க தென்னை மரத்துல போடுறான்னு? நாங்க என்ன நினைவு இல்லாம இருக்கோம்? 17 வருஷமா தென்னை மரத்துல தானே போட்டுக்கிட்டு இருக்கோம். ஹே காய்ஸ், இப்போ நம்ம எங்க இருக்கோம்? எங்க இருக்கோம்? கிளாஸ்கோல இருக்கோம். இப்போ நாங்க வந்து ஸ்காட்லாந்துல வந்து கிளாஸ்கோல இருக்கோம். அங்க இருந்து நாங்க சிட்டி சென்டர் போயிட்டு இருக்கோம். ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் கிளாஸ்கோஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு. அப்படியே எங்க கூட வாங்க போலாம். சமயம் இருக்குல்ல இங்க. டைம் இருந்துச்சுனா. சோ இங்க வந்து அகைன் வந்து ஓமிக்ரான் கேசஸ்லாம் வந்து நிறைய இருக்கிறதால வந்து ஃபுல்லாக பேக் டு மாஸ்க். எல்லோரும் மாஸ்க் போட்டு தான் சுற்றிட்டு இருக்காங்க. நாங்களும் மாஸ்க் போட்டு தான் சுற்றிட்டுருக்கோம். ஜஸ்ட் வீடியோக்காக ஒரு ஹாய் சொல்லலான்னு மாஸ்க் ரிமூவ் பண்ணோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம், இதுதான் வந்து சிட்டி சென்டர் ஆஃப் கிளாஸ்கோ. ஸோ இங்கே வந்து நிறைய ஷாப்ஸு, நிறைய அவுட்லெட்ஸு, ஷோரூம்ஸ் எல்லாமே இருந்தது. அன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ்னால சேல் வேறு போயிட்டுது, பயங்கர பிஸியாகவே இருந்தது ஸ்ட்ரீட்டு. ஸோ இங்கே தான் வந்து புச்சனன் ஸ்ட்ரீட்ன்ற சப்வே வந்தது. ஸோ இது பக்கத்தில் நம்ம ட்ரெயின் எடுத்துகிட்டு எங்கன்னா அட்ராக்ஷன்ஸ் போகணுன்னா போகலாம். இப்போ நாங்கள் நடந்து போயிட்டுருக்க பிளேஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஜார்ஜ் ஸ்கொயர்ன்ற பிளேஸுக்கு வந்து நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம் இப்போது. ஸோ அது ஒரு ஃபேமஸ் அட்ராக்ஷன் கிளாஸ்கோவில். ஸோ அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். யூகே பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபன் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா வந்து நேம்ஸ்லாம் வந்து நிறைய சிட்டிஸில் வந்து காமனாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா குயின் ஸ்ட்ரீட், அப்புறம் வந்து விக்டோரியா ஸ்ட்ரீட், இதெல்லாம் வந்து நிறைய சிட்டிஸில் வந்து இதே நேம்லேயே வந்து ஒரு ஸ்டேஷன் இருக்கும், ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும். அது மாதிரி ரொம்பவே காமனாக இருக்கும். அதெல்லாம் வந்து வித்தியாசமாக இருந்தது நமக்கு பார்க்கறதுக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற பிளேஸ் தான் வந்து ஜார்ஜ் ஸ்கொயர். ஸோ இந்த ஜார்ஜ் ஸ்கொயர் வந்து 17th செஞ்சுரி மேலே வந்து கிங் ஜார்ஜ் என்ற அவரோட நேமில் தான் வந்து பெயரிடப்பட்டது. ஸோ இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அந்த டைமில் வந்து ரொம்ப வெல்த்தி சிட்டியாக இருந்திருக்கு. இங்கே தான் வந்து நிறைய ட்ரேட்ஸ் வந்து அமெரிக்காவோட இங்கேருந்து தான் வந்து நடந்திருக்கு. காட்டன், டொபேக்கோ ஆகட்டும், சுகர் எல்லாமே இங்கே தான் ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஜார்ஜ் ஸ்கொயரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 12 ஸ்டாச்சுஸ் இருந்தது அண்ட் மெமோரியல்லாம் இருந்தது. ஸோ குயின் விக்டோரியா, ராபர்ட் பர்ன்ஸ் அந்த மாதிரி அவங்களோட லீடர்ஸோட ஸ்டாச்சுஸ்லாம் இருந்தது. ஸோ நமக்கு நம்மளோட ஹிஸ்ட்ரியாக பெருசாக தெரியாது, இதில் நான் எங்கே அவங்க ஹிஸ்ட்ரி படிக்கிறது சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஒரு யூரோப்பியன் ஃபேமிலி வந்து நாங்கள் கோப்ஸ் போயிட்டு வாலண்டியராக போயிட்டு அவங்களுக்கு ஸ்வீட்டாக வந்து ஃபோட்டோஷூட்லாம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா யூகேயில் பார்த்தீங்கன்னா விண்டர் டைமில் வந்து டே லைட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். 9 to 3:30, 4 தான் மேக்ஸிமம் இருக்கே இருக்கும். அப்போ வந்து எங்களால் வந்து பெருசாக வந்து வெளியில் போக முடியாது, ஏன்னா குளிர் வேறு அதிகமாக இருக்கும், ப்ளஸ் வந்து ஷூட்டும் பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து டயர்டாக வரந்து சொல்லிட்டு நாங்கள் அன்றைக்கி ஈவினிங் அப்படியே வந்து ஒரு 4:30 வந்து பேக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் ரூமுக்கு. ஹாய்ஸ், ஹலோ, குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி டே 2 இன் கிளாஸ்கோ. கிளாஸ்கோவில் என்ன பார்க்க போகிறோம் இப்போ நம்ம? யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ பார்க்க போகிறோம். அந்த யூனிவர்சிட்டி என்னென்னா நம்ம ஹாரி பாட்டர் இருக்குல்ல, அந்த ஹாரி பாட்டரோட இன்ஸ்பிரேஷன் வந்து அந்த யூனிவர்சிட்டி வந்து ஹாரி பாட்டர் யூனிவர்சிட்டியோட இன்ஸ்பிரேஷன் வந்து ஹாக்வாட்ஸில், அதோட இன்ஸ்பிரேஷன் வந்து இந்த கிளாஸ்கோ யூனிவர்சிட்டி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த யூனிவர்சிட்டி தான் பார்க்க போகிறோம் நம்ம இப்போது. எப்படி போகிறோம்னா வந்து சப்வேயில் போகிறோம், ட்ரெயின் எடுத்து இங்கே இந்த ஹோட்டல்லேருந்து ட்ரெயின் எடுத்து சப்வேயில் போகிறோம். இங்கே வந்து பார்க்கிங்லாம் ரொம்ப கஷ்டங்க,
கார் அடிச்சுட்டு வந்தாலுமே நீங்க வந்து ஒரு இடத்துல வந்து ஃபுல்லா பார்க்கிங் போட்டு ரொம்ப எக்ஸ்பென்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பார்க்கிங். ஆமா, 1 ஹவருக்கு வந்து பார்க்கிங் பாத்தீங்கனா எவ்வளவுனா வந்து இந்தியன் ருபீஸ் படி பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் இங்கே 1 ஹவர் பார்க்கிங். ஆக்சுவலாக நாங்கள் இருக்கிற பிளேஸே இங்கே எக்ஸ்பென்சிவ் தான். நாங்கள் இருக்கிற பிளேஸில் 1 ஹவருக்கு 250 ருபீஸு, இங்கே 500 ருபீஸ் காட்டில் எல்லாம் பார்க்கிங் எல்லா இடத்துலையுமே. நாங்கள் வந்து சரி ட்ரெயின்லேயே சரி நாங்கள் சப்வேலேயே போயிடலாம் ட்ரெயின்லேயே போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு ஸோ இப்போ நாங்கள் வந்து புச்சனன் ஸ்ட்ரீட்டில் இருக்கோம். புச்சனன் ஸ்ட்ரீட்டில் வந்து ட்ரெயின் எடுத்துகிட்டு நாங்கள் இல்ஹெட் அங்கே தான் வந்து நாங்கள் போகிறோம். அங்கே தான் வந்து அந்த கிளாஸ்கோ யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ நம்ம சப்வேயில் போகலாம் வாங்க. ஸோ யூஸ்வலாக வந்து நாங்கள் லண்டன் மேன்செஸ்டர் அங்கெல்லாம் வந்து நாங்கள் பஸ்ஸு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது வந்து நாங்கள் டெபிட் கார்டை வந்து நாங்கள் அங்கே ஸ்டேஷனில் வச்சாலே போதும், அது வந்து ஓப்பன் ஆகிடும், கேட் ஓப்பன் ஆகிடும், நாங்கள் ட்ராவல் பண்ணலாம். நம்ம நாங்கள் இதே மாதிரி இங்கே ட்ரை பண்ணோம். பட் ஆனால் வந்து இங்கே வந்து நாங்கள் ஸ்மார்ட் கார்டு வந்து வாங்கிட்டு தான் வந்து நாங்கள் சப்வேயில் ட்ராவல் பண்ண முடிஞ்சது. ஸோ அதை தான் பண்ணிட்டுருக்கோம். இப்போது நாங்கள் பார்த்திங்கன்னா வந்து ஆல்ரெடி டிக்கெட் வாங்கிட்டோம். ஆல்ரெடி டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா வந்து 4 pounds 20 pence, நம்ம ஊர் காசு படி 400 ருபீஸ் இருக்கும். ஸோ ஆல் டே வந்து நாங்கள் ட்ரெயினில் போயிட்டு வரலாம். ஸோ அவ்வளோதான் சார்ஜ் ஆகும். ஹில்ஹெட்டில் நாங்கள் இறங்கிட்டு ஒரு 10 minutes வாக்லேயே வந்து நாங்கள் அந்த கிளாஸ்கோ யூனிவர்சிட்டியை பார்த்துட்டோம். ஸோ நம்ம அதை நோக்கி தான் நடந்து போயிட்டுருக்கோம். யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ கிட்ட வந்துட்டோம் நாங்கள். இப்போது உள்ளே அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல, இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். பார்க்கறதுக்கு வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆமாம், ஹாரி பாட்டர் பில்டிங் மாதிரி தான் இருக்குது, செம்மையாக இருக்குது. அந்த ஆர்கிடெக்சரே பயங்கரமாக இருக்குது. உள்ள போ, அப்படி தானே பார்ப்போம். போனா வீடியோ போ, போனா உள்ளேயும் காட்டுறோம். ஏய், யாரா துரத்துனாங்களா சொல்லி நான் இங்கே ஓடிடுறேன். கேம்பஸ் மேப் இதா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம், யுவர் இயர் எங்கே இருக்கு? சரி வா போ, அதெல்லாம் இருக்கு பார்த்துக்கிட்டு. அசிங்கமா பார்க்க கூடாது, இது ஒரு நல்ல அட்டெம்ப்டா பார்க்கணும். நானே என் காலேஜுக்கே போக மாட்டேன். இந்த கிளாஸ்கோ யூனிவர்சிட்டியோட வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்கு. எனக்கு பிடிச்சது நான் படித்ததில் வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாக்டாக சொல்லணும்னா 1451 அப்போ தான் வந்து யூனிவர்சிட்டி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ தான் இந்த யூனிவர்சிட்டி வந்து தொடங்கியிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே பழமையான யூனிவர்சிட்டி. இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் யூனிவர்சிட்டியிலே வந்து 4th oldest யூனிவர்சிட்டின்னு சொல்கிறாங்க.
அப்புறம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு வந்து 1933 வந்து இங்கே ஒரு ஹானரி டிகிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்த விட எனக்கு பார்த்தோன்னே வந்து இந்த யூனிவர்சிட்டியை பார்த்தோன்னே தோணுது என்னென்னு பார்த்தோன்னா, ஹாரி பாட்டரில் வந்து ஹாக்வர்ட் ஸ்கூல் மாதிரி தான் இருந்தது. ஆனால் வந்து ஹாரி பாட்டர் இங்கே ஷார்ட் பண்ணல. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பில்டிங்கோட ரிசம்பிளன்ஸ் வந்து ரொம்ப சிமிலராகவே இருந்தது. ஹாரி பாட்டர் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வந்து இதை பார்த்த உடனே உடனே ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. ஹாரி பாட்டர் மூவி பார்க்காதவங்களுக்கு வந்து நான் சும்மா ஃபோட்டோ இன்சர்ட் பண்ணுறேன், ஸோ உங்களுக்கு பார்த்தா அந்த ரெஃபரன்ஸ் புரியும். ஹாக்வர்ட்ஸ் பில்டிங் உள்ளே வந்துட்டு நாங்கள். சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு, நேரில் பயங்கர அமேசிங்காக இருக்குது இந்த ஆர்கிடெக்சரு. அப்படியே பார்த்தா ஹாரி பாட்டர் பில்டிங் மாதிரி தான் இருக்குது. அப்படியே சுற்றி காட்டுறேன் பாருங்கள், செம்ம டாலாக இருக்குது பில்டிங்கு. இதில் ஃபுல் வியூ கேப்சர் பண்ண முடியல. இந்த வீடியோ வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலான வீடியோ, ஏன்னா வந்து இந்த வீடியோவில் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னோடய ட்ரோன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரோன் எப்படியோ அடித்து பிடிச்சி வாங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளை பண்ணுறதால வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணேன் நான், அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் டைம் ஐல் கெட் பெட்டர். எங்கள் அம்மாவுக்கு வந்து சின்ன வயசில் வந்து நான் பைலட் ஆகணும்னு ரொம்பவே ஆசை. பட் ஆனால் வந்து என்னால் ஆக்சுவல் பைலட் ஆக முடியல, அதனால் வந்து ட்ரோன் பைலட் ஆகிட்டேன். ஸோ அம்மா, இது உனக்காக. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். இந்த ட்ரோன் வியூலேருந்து பார்க்கும்போது இந்த சிட்டியோட மொத்த வியூமே தெரிஞ்சிருக்கும், ரொம்பவே அழகானது எங்களுக்கும் பார்க்கும்போது. ஸோ உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த லைக் வந்து எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட வியூஸ் என்ன இந்த வீடியோ பற்றின்னு. அப்புறம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதவங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து கிளாஸ்கோவோட சயின்ஸ் மியூசியம் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென், சியர்ஸ், பாய்.